போர்டு டிஸ்பிளே பண்றேன், அதை ரீட் பண்றேன் பாருங்க. ரூபாய் 12,000 12% வட்டி வருட வட்டியில் 3 வருடத்தில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலாவே தெரியும் தனி வட்டியோட ஃபார்முலா ஈக்குவல் டு SI இஸ் ஈக்குவல் டு PNR பை 100. இப்போ நமக்கு முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12,000 ரூபாய் வருட வட்டி வீதி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. 12,000 ரூபாய்க்கு 12% வட்டி அப்படின்னா நமக்கு பி வந்துட்டோட மதிப்பு 12,000. அதுக்கப்புறமா வட்டி விகிதம் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 12%. அதுக்கப்புறமா வருடம் என் இஸ் ஈக்குவல் டு 3 வருடம். இப்போ நம்ம அந்த ஃபார்முலையில போடுறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SI இஸ் ஈக்குவல் டு அல்லனா தனி வட்டி அதே
formula போடும்போது என்ன கிடைக்கும் அப்படினா p into n into r by 100 இது போடும்போது 10000 into 2.5 into 4 by 100 இப்போ நம்ம கட் பண்றோம் ரெண்டு கட் பண்றோம் அதுக்கு அப்புறமா 2.5 into 4 போடிங்கனா 10 கிடைக்கும் x equal to 3 into 10 that is equal to 1000 ரூபாய் வந்துட்டு தனி வட்டியா கிடைக்கும் நானாவது क्वेश्चनக்கு நானாவது क्वेश्चनக்கு நமக்கு தனி வட்டி இப்படி கிடைக்கும் அஞ்சாவது क्वेश्चन பாருங்க அசல் ரூபாய் 30000க்கு 12% வருட வட்டியில் 1.5 ஆண்டுக்கு தனி வட்டி காண்க அப்படி சொல்லிருக்காங்க இதே ஃபார்முலா தான் ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா 1.5 வருடம் 1.5 வருடத்துக்கு நம்ம இதுல அஞ்சாவது क्वेश्चन பாருங்க எமௌண்ட் வந்து 30000 ரூபாய் அதுக்கப்புறமா வருஷம் வந்துட்டு 1.5 வருஷம் வட்டி விகிதம் வந்து 12% வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து 1.5 வருஷம் வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 அப்படிங்கிறது இதையும் ஃபார்முலால போடுங்க தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா தனி வட்டி R by 100 அதே ஃபார்முலால அப்படி போடுங்க 30000 into 1.5 into 12 divided by 100 இதலயே கேன்சல் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா 1.5 into 12 அப்படி பண்ணீங்கன்னா நமக்கு 18 கிடைக்கும் 1.5 into 12 பண்ணும்போது 10 1 3 5 1 வீடியோ வந்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க உங்களை திரும்ப இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும்